வெல்கம் டு தியாஸ் குக்கிங் வ்ளாக். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். கோகோனட் மில்க் புட்டிங். இது ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு நான் அகரகர் 5 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அகரகர் பவுடர்லையும் கிடைக்கும் க்ராசரி ஷாப்ஸில், நீங்கள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை தண்ணியை விட்டு 30 நிமிஷத்துக்கு இதை நல்லா சோக் பண்ணிக்கோங்க. சாஸ் பேனில் சோக் பண்ணி வச்சுருக்க அகரகரை வந்து ஆட் பண்ணி 200 ml வாட்டரையும் நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நல்லா வந்து மெல்ட் பண்ண விட போகிறோம். ஸோ இந்த சைனா கிராஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம தேவையான அளவுக்கு இப்போது சுகர் சேர்த்துக்க போகிறோம். இப்போது எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஒரு பின் சால்ட் சேர்த்துட்டு, அடுத்ததான் 1/2 கப் சுகரும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் சுகரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கண்டினியூஸாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் திக்காக எடுத்து வச்சுருக்கேன் கோகோனட் மில்க்கு 200 ml, அதையும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காயில் சர்க்கரையை கலந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் வந்து பபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா தேங்காய் பால் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். 1/8 டீஸ்பூன் தான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட அரோமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இப்போ நான் இதை ஒரு மோல்டுக்கு வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் கூட நீங்கள் வந்து இதை ஊற்றினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இது டீமோல் பண்ணும் போது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஊற்றி இதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விடுங்க. மெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது வந்து நல்லா செட் ஆகி வரும்போது நல்லா மேலே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பபிள்ஸ் வந்து அப்படியே இருக்கிறது தெரியும். ஸோ இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இதோட ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டைம் வந்து நம்ம நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. நான் வந்து பாதாம் பிஸ்தா இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உலர்ந்த திராட்சையும் கேஷ்யூ நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அதோட செட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம், ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஸோ 1 hour அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிடுச்சு, கோகோனட் மில்க் புட்டிங். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை டீமோல் பண்ணி காட்டுறேன். டீமோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து இந்த கார்னரில் வச்சு இந்த மாதிரி நைஃபால் வந்து ஜஸ்ட் நீங்கள் உள்ளே விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், டீமோல் ஆகிடும். ஸோ பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கோகோனட் மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சுன்னு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஜெல்லி டெக்ஸ்சரில் சூப்பராக வரும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக 2 லேயராக ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வரும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்கும். நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி இந்த சூப்பரான புட்டிங்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோல உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.